இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீ தமிழ் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற நீதான இந்திரன் பொன்னசனம் அப்படிங்கிற சீரியலை பற்றியும், இன்றைக்கி என்ன ஒளிபரப்பாக போகுது, அதை தொடர்ந்து இனிமேல் தொடர்ந்து ஒளிபரப்பாக போகிற எபிசோடில் எல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ எல்லாமே விரிவாக பார்க்க போகிறோம். சரிங்க, இன்றைக்கி நைட்டு ஒளிபரப்பாக போகிற நீதான இந்திரன் பொன்னசனம் சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அணு மாவை பிசைஞ்சிட்டு இருக்கும்போது கையில் போட்டிருக்கிற மோதிரத்தை பார்த்து பூரணையும் அதுக்கப்புறம் அணுவுடைய அம்மா ரெண்டு பேருமே பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க திக்கி திணறி ஏதோ ஒரு பதில் சொல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, அணுவுடைய அம்மா சொல்கிறாங்க, சரி மாவு பிசைஞ்சதெல்லாம் போதும், நீ போய் மொட்டை மாடியில் போய் துணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் போயிட்டு கை கழுவிட்டு போய் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய் தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, என்னென்னா அப்பா வந்தோடனே இந்த விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் அவர் ஃபோன் பண்ணி திடீர்னு இந்த மாதிரி ஒன்று குண்டு தூக்கி போட்டுட்டாரு, இந்த விஷயத்தை நான் எப்படி என் அப்பாட்ட சொல்கிறது, சூரிய சாரை பற்றி நான் எப்படி எங்கள் அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னு, இது ரொம்பவும் சவாலாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா, ரகுபதி அவருடைய வீட்டில் செல்ஃபோனில் எடுத்த சூர்யாவும் அதுக்கப்புறம் அணுவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வீடியோவை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோ மட்டும் வெளியாச்சு அப்படின்னா சுப்புவோட நிலமை இப்படி தான் தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துருப்பார், எல்லாமே முடிஞ்சுது எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தலை மேலே கை வச்சுட்டு இப்படி தான் உட்காந்துருப்பார் அப்படின்னு சுப்பு எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி ரகுபதியும் தலை மேலே கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. இதை பார்த்த சம்பத் பார்த்துட்டிங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து ரகுபதியுடைய அக்கா கிட்ட கொண்டு போய் காமிச்சிடுறாரு சம்பத். அதுக்கப்புறம் ரகுபதியும் அவங்களுடைய அக்காவும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, சுப்புவோட நிலமை கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி ஆகும், தலை மேலே கை வச்சுட்டு உட்காந்துருக்கிற மாதிரி நிலமை கூடிய சீக்கிரம் சுப்புவுக்கும் கண்டிப்பாக ஏற்படும், அந்த நாளுக்காக நான் ரொம்பவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரகுபதி ரொம்பவும் ஹாப்பியாக தான் அக்கா கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அணுவும் அவங்களுக்கு சில மாதிரியான கனவுகள்லாம் ஏற்படுது. அதில் பார்த்துட்டிங்கன்னா கனவில் திடீர்னு எந்திரிச்சு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. திடீர்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய அம்மா புஷ்பா அவங்க கண்ணு முழிச்சு கத்திடுறாங்க, என்னடி இந்த நேரத்தில் எங்கே நடமாடிக்கிட்டு இருக்கிற போய் படு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க. தண்ணி குடிக்க எந்திரிச்சம்மா, அதான் தண்ணி பக்கத்துலேயே இருக்கே, அப்புறம் எதுக்கு தண்ணி குடிச்சிட்டு போய் படு, இந்த நேரத்தில் எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு அணுவுடைய அம்மா புஷ்பா அவங்க அணுக்கிட்ட சொல்கிறாங்க. அணுவும் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து படுத்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அணு வெளியே போகிறாங்க. அந்த நேரம் குறுக்கால் பார்த்துட்டிங்கன்னா அந்த சாமியாடி பெண் வர்றாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாரு அணு, உனக்கு கூடி சீக்கிரம் நல்ல நாள் வரப்போகுது, ஆனால் நீ எதை தேடிக்கிட்டு இருக்கையோ அந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக தேடிக்கிட்டே இரு, அந்த விடை உனக்கு கிடைக்க வரைக்கும் நீ கண்டிப்பாக தேடிக்கிட்டே இருக்கணும், நீ இதை தேடுறதை நிறுத்திட்ட அப்படின்னா உன் மூச்சு நின்று போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமியாடி பெண் திடீர்னு அணுவுடைய கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு அணுகிட்ட இந்த மாதிரி அறிவுரைகள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அணுவும் பார்த்துட்டிங்கன்னா அந்த சாமியாடி பெண்ணை கைகூப்பி கும்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அணு ஆஃபீஸ்க்கு போய் அவங்களுடைய கேபினெட்டில் உட்காந்து இந்த மாதிரி சாமியாடி பெண் சொன்னது அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி தேவநந்தினி ஃபைல் அவங்க எல்லாத்தையுமே எடுத்து செக் பண்ணுறாங்க, ஒவ்வொரு விஷயமா அதில் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், இந்த தேவநந்தினி கம்பெனியை பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரொம்பவும் தீவிரமாக இறங்கிட்டாங்க அணு. ஸோ இதோட பார்த்துட்டிங்கன்னா இதுதான் இன்றைக்கி ஒளிபரப்பாக போகிற எபிசோட் அப்படின்னே சொல்ல முடியும். கூடி சீக்கிரம் அணு அவங்க தேவநந்தினி கம்பெனி பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்களா, அப்படி தெரிஞ்சது அப்படின்னா சூர்யாவோட நிலைமை என்னவாகும் அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கோலிசோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.